மனம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய திறன் படைத்தது என்று பகவான் கூறியதை பார்த்தோம். அப்படியானால் நம்மிடம் ஏன் அந்த திறன் வெளிப்படவில்லை? நம்முடைய மனசு எப்பவும் குழப்பமா இருக்கு, சஞ்சலமா இருக்கு என்று தானே சொல்றோம். ஏன் இந்த மனம் தெளிவாக இல்லை? இதற்கான காரணத்தையும் இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். நம்முடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரண மேம்போக்கான உணர்வு நிலை என்பது நம்முடைய மனசுக்கும் உடலுக்கும் இடையே உள்ள வாழ்வு சக்தியின், அதாவது பிராணனின் ஆதிக்கத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் அது பியூராக இல்லை. எப்பவும் ஏதோ கன்ஃபியூஸ்டாக இருப்பது போன்று, ஒரு தெளிவில்லாமல், தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் நம்முடைய மனம் தடுமாறுகிறது. அதனால்தான் ஹிப்னாட்டிச முறையை கையாளும் போது வேக்கிங் கான்சியஸ்னஸ் என்ற இந்த நிலையை கடக்க செய்து ஒரு உறக்க நிலையை ஏற்படுத்தி அந்த உறக்க நிலையில் ஆழ்மனதை விழிப்புறச் செய்கிறார்கள். அப்போது ஆழ்மனமானது தான் அறிந்து கொண்டவற்றை தெள்ள தெளிவாக வெளிப்படுத்த முடிகிறது. நம்முடைய சாதாரண விழிப்பு நிலையில நம்முடைய உடலுக்கும் மனசுக்கும் இடையில இருக்கிற அந்த பிராணன் என்னும் அமைப்பு, அதாவது அந்த உயிர் ஆற்றல் என்ற அமைப்பு, பல மாற்றங்களை கொடுப்பதினால் மனதால் தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை. சோ அதனாலதான் ஹிப்னட்டிச முறையில இந்த உறக்க நிலையை ஒரு ஏற்படுத்தி ஆழ்மனதில் இருந்து அந்த உண்மையை வெளிப்பட செய்கிறார்கள். இவ்வாறு மனம் புலன்களை சார்ந்திராமல் தூய அறிவு கொண்டு செயல்படும் போது அது ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட நுட்பமான புலன்களையும் இயங்க செய்ய வல்லது. ஐம்புலன்கள் தான் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இதற்கும் அப்பாற்பட்ட நுட்பமான புலன்களும் மனிதனுக்கு இருக்கிறது. இதனை பகவான் ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறார். ஒரு பொருளை கையில் எடுத்தவுடன் அதன் எடையை எந்த கருவியின் துணையும் இல்லாமல் துல்லியமாக நம்மால் கணித்து சொல்ல முடிகிறது. ஒரு பொருளை எடுத்தோன்னே இது அரை கிலோ இருக்கும், ஒரு கிலோ இருக்கும்னு சொல்றோம். மெஷின் வச்சு வெயிட் போட்டு பார்த்தா கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு மெஷின் மாதிரி நம்முடைய நமக்குள்ளேயே துல்லியமாக எடை போடக்கூடிய திறன் இருக்கிறது. இது எப்படி நமக்கு இந்த திறன் இருக்கு அப்படின்னு யோசிச்சா நம்ம நினைப்போம், நம்ம தொட்டு பார்த்ததால், கையில தூக்கி பார்க்கும் போது அதனுடைய வெயிட் தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது புலன் உணர்வு கொண்டு நாம் அதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே கையில் எடுக்காமலேயே கூட கண்ணால் பார்த்தவுடன் சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்களும் இருப்பார்கள். கண் அளக்காததையா கை அளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். பார்த்தால் தெரியாதா, பார்த்தாலே சொல்லிவிடலாம் என்று பார்வையாலேயே ஒரு பொருளின் எடையை மதிப்பிடக்கூடிய திறனும் மனிதனுக்கு உண்டு. இந்த அறிவு என்பதை பார்ப்பதாலோ ஸ்பரிசிப்பதாலோ நாம் பெறவில்லை. நம்முடைய பியூர் ரீசன், அதாவது அந்த தூய அறிவு, தானாகவே சுயமாக பிற சாதனங்களின் உதவியின்றி அறிந்து கொள்ளக்கூடியது. அதற்கு எடை போடும் இயந்திரம் எல்லாம் தேவையில்லை, அது தானாகவே அறிந்து கொள்ளக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான திறன் நமக்கு இருக்கிறது. நம்ம நிறைய பேருக்குள்ள இந்த திறமை இருக்கும், ஆனா நம்ம என்ன செய்வோம், அகந்தையின் காரணத்தால் இதை நம்முடைய திறமையாக மட்டும் எண்ணி பெருமிதப்பட்டு கொள்வோமே தவிர, இது தூய அறிவின் அடிப்படையில் வந்தது, நமக்குள்ளே இது போன்ற சூட்சும திறன்கள் நிறைய இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள தவறி விடுகிறோம். புலன் அனுபவங்கள் மூலமாக நாம் பெறும் அறிவு என்பது ஒரு ஆரம்ப நிலையே. பின்னர் புலன் சார்ந்த மனம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறது. தூய அறிவானது புலன்களின் துணை இன்றியே உள்ளதை உள்ளபடியே அறிந்து கொள்கிறது. புறத்தே ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்ள புலன்கள் மூலமாக அணுகுவதை விடுத்து அந்த இடத்தில் மனஸ் என்று சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பிறருடைய எண்ணங்களை, உணர்வுகளை, அவர்களுடைய வார்த்தைகள், சைகை குறிப்புகள், சமிக்ஞைகள், செயல்கள், முகபாவங்கள், இவற்றின் உதவி இல்லாமலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும். பிறருடைய எண்ணங்களை, அவர்களுடைய உணர்வுகளை நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? அவர்களுடைய முகத்தை பார்த்து, அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை வைத்து, அவர்களுடைய வெளிப்படுத்தும் சமிக்ஞைகளை நம்ம தெரிந்து கொள்வோம். அப்படி இல்லாமலேயே பிறருடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரியக்கூடிய திறன் நமக்கு இருக்கிறது என்கிறார் பகவான். இவ்வாறு உள்முக சூட்சும புலன்கள் கொண்டு நாம் அறிந்து கொள்பவை யாவும் புற புலன்களால் அறியப்படுபவற்றை விட நிச்சயமாக மேம்பட்டதாகத்தான் இருக்கும். ஆயினும் நமது ஜடமனம் இதனை விருப்பமில்லாமல் தான் ஏற்றுக்கொள்கிறது. நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கும் வெயிட் போட்டு பாத்துரலாமே, இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரூஃப் தேவையா இருக்கு.
ஸோ அதனால அந்த ஜடமனம் வந்து எதையுமே புலன்களால் கண்டுணர்ந்து சொன்னாதான் அதனால அதை ஏத்துக்க முடியும் ஜடமனதுக்கு. அது தன்னுடைய பழக்க வழக்கங்களின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினை ஒருபோதும் விட்டுத்தர முன்வருவதில்லை. மனம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு உடல் சார்ந்த புற புலன்களையே பயன்படுத்தி பழகிவிட்டது. கண்ணால பார்த்தாதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்ம காதல நாலு பேர் நம்ம கேட்டு விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படின்லாம் அந்த புற புலன்களையே உபயோகப்படுத்தி மனமானது பழகிவிட்டது. அந்த புலன்கள் இல்லாமலேயே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா மனசுக்கு வந்து அதை ஏற்கக்கூடிய ஒரு பக்குவம் வரவில்லை. அதனால் அது வேறு உயர்ந்த முறைகள் இருப்பதை ஏற்பதில்லை. புலன்களால் கண்டுணர முடியாத உண்மைகளை தூய அறிவால் கண்டுகொள்ள முடியும் என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது. இருந்தாலும் தூய அறிவால் நாம் தெரிந்து கொள்ளும் விஷயங்கள் கூட நாம் கண்டுகொள்ள விளையும் உண்மைகளை பேருண்மையை கண்டுணரவோ நம்முடைய இலக்கை அடையவோ பயன்படாது. அந்த தூய அறிவையும் நம்ம கடந்து வரணும். ஆதலால் இன்னும் கொஞ்சம் விரிவான பார்வை நமக்கு அவசியமாகிறது. தூய அறிவினால் உண்மைகளை கண்டுகொள்ள முடியும் என்றால் அந்த அறிவுக்கு பின்னால் அவற்றை அனுபவமாக பெறக்கூடிய திறனும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இவ்வாறு அறியக்கூடிய ஒன்றுடன் இணைந்து நாம் அதுவாகும் அனுபவம் என்ற முறையும் இருக்கிறது. அதுவாக மாறி ஒன்றிணைய ஐக்கியப்படுத்திக் கொள்ள நாம் விரும்புவதில்லை. இந்த தூய அறிவுக்கும் கடந்து செல்லும் போது தூய அறிவுக்கு பின்னால் இன்னொரு திறமை இருக்கணும். அதாவது அவற்றை அனுபவமாக பெறக்கூடிய திறனும் கண்டிப்பாக இருக்கணும். நம்மை அதனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள பொதுவாக நாம் விரும்புவதில்லை என்று பகவான் குறிக்கிறார். அதுவேயாகும் தன்மை என்று அடிக்கடி பகவான் குறிப்பிடுகிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலா நம்ம உலக வாழ்க்கையில இதை வந்து நம்ம நிறைய இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருப்போம், அதுவேயாகும் தன்மை என்பது. இதுதான் நம்ம போன சாப்டர்லயும் பார்த்தோம், when it becomes itself, it knows itself. அதுவாக மாறினால் அது அதனை அறிய முடியும் என்ற உண்மை. இது வந்து நம்முடைய ஆள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதை அடிக்கடி யூஸ் பண்றோம். அது உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன். பிள்ளைகள் ஒரு தவறு செய்யும் போது அல்லது பெற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் பேசும்போது பெற்றவர்கள் சொல்வதுண்டு, இப்போ உனக்கு தெரியாது, நாளைக்கு நீ ஒரு குழந்தை பெற்று வளர்க்கும் போதுதான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு. இதில் உள்ள உண்மை அதுவாக ஆகும் தன்மை என்பதுதான். இப்போ அவங்களுக்கு தெரியாது, ஏனெனில் அவர்கள் பெற்றவர்களாக ஆகவில்லை. பெற்றவர்களாக அவர்கள் ஆகும் போதுதான் அவர்களால் அந்த அனுபவங்களை அறிய முடியும். இந்த உண்மையை அடிப்படையா வச்சுதான் நம்ம சொல்றோம் இந்த வார்த்தையை. ஆனா நமக்கே தெரியாம அதை சொல்லிட்டு இருக்கோம். உலகியல் வாழ்க்கையில இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். இது மாதிரி நிறைய உலகியல் வழக்குல நம்ம இதை யூஸ் பண்றோம். உலகியல் வழக்கில் நாம் கூறும் இவை எல்லாம் அடிப்படையில் அதுவேயாகும் தன்மையை குறிப்பவைதான். ஆனால் உலகியல் சாதாரண விஷயங்களுக்கு இவற்றை பயன்படுத்திய நாம் உயர்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துவதில்லை. இப்ப உதாரணத்துக்கு, ஞானிகள் எல்லாம் இந்த உலகத்தை ஆனந்தமயமாக பார்த்தார்கள். இறைமையை பற்றி பேரானந்தமயம் என்று எடுத்துரைத்தார்கள். நமக்கு அது புரியல, ஏனெனில் நாம் அதுவாக மாறவில்லை, அந்த ஆனந்த அனுபவத்தை நாம் பெறவில்லை. அதனாலதான் பேரிறைமை பற்றிய கருத்துக்களை கேட்கும் போது நம் மனதிற்கு போதுமான திறன் இல்லாததால் அதனை கேட்பதற்கு, அதனை ஏற்பதற்கு, உள்வாங்குவதற்கு, சிந்திப்பதற்கு நம்மால் முடிவதில்லை. இறைமையை பற்றி அறிய வேண்டும் என்றால் நாம் அதுவாக மாற வேண்டும். வேதாந்தம் கண்டெடுத்து உணர்த்துகின்ற வழிமுறை இது. அவ்வாறு மாற ஆர்வம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வு நமக்குள் ஏற்படும். சுய விழிப்புணர்வு பெறும் நிலை அது, தன்னை அறியும் நிலை. தன்னை அறியும் ஞானம் பெறும்போது உலகையும் இறைமையையும் அறிந்து கொள்ள முடியும். இறை அம்சமான ஆன்மா நம் உள்ளும் புறமும் பரந்து விரிந்துள்ளது. ஆன்மா பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரம்சத்தை இத்தகைய ஐக்கிய அனுபவம், அதாவது அதுவாக ஆகும் அனுபவம் கொண்டுதான் நாம் அணுக முடியும் என்று வேதாந்தம் கூறுகிறது. புலன்களை கடக்க வேண்டும், மனதை கடக்க வேண்டும், அறிவை கடக்க வேண்டும், அதுவாக ஆகி அனுபவம் பெற வேண்டும் என்று வழிமுறைகளை வேதாந்தம் எடுத்து கூறுகிறது. நம்முடைய விழிப்பு நிலையில் செயல்படக்கூடிய நமது பகுத்தறிவு என்பது நம்முடைய சப்கான்சியஸ் நிலைக்கும் சூப்பர் கான்சியஸ் நிலைக்கும் இடைப்பட்ட மீடியேட்டராக விளங்குகிறது.
The subconscient and superconscient are two different formulations of the same all என்கிறார் பகவான். அடி உணர்வு நிலையும் அதி உயர் உணர்வு நிலையும் ஒரே பேரிறைமையின் இருவேறு விதமான வெளிப்பாடுகள். சப்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய அடியுணர்வு நிலை வாழ்க்கை என்னும் திருச்சொல்லை பிரதானமாக கொண்டு செயல்படுகிறது. சூப்பர் கான்சியஸ் என்ற அதி உயர் உணர்வு நிலை ஒளி என்னும் திருச்சொல்லை பிரதானமாக கொண்டு செயல்படுகிறது. சப்கான்சியஸ் நிலையில் மனமானது செயல்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் செயல்கள் தான் உயிர் வாழ்க்கையின் ஆதாரம். வாழ்க்கை வந்து செயல்களை அடிப்படையாக கொண்டது. சூப்பர் கான்சியன்ட் லெவல்ல செயல்கள் என்பது ஒளிக்குள் ஊடுருவி வெளிப்படுகிறது. அதனால் அந்த செயல்கள் உயர் உணர்வு கொண்டவைகளாக மாறுகின்றன. இன்டியூட்டிவ் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வு ஞானம் என்பது இந்த இரண்டு நிலைகளுக்கும் பொதுவானது. இன்டியூஷன் என்பது சப்கான்சியஸுக்கும் சூப்பர் கான்சியஸ் ரெண்டு நிலைகளுக்குமே பொதுவானது. உள்ளுணர்வின் தன்மை என்ன என்றால், அது எந்த அறிவு கொண்டு அறிகிறதோ அந்த அறிவுக்கும் அறியப்படும் பொருளுக்கும் இடையே உள்ள ஒருமை உணர்வை கொண்டதாக விளங்குகிறது. சப்கான்சியஸ் நிலையில உள்ளுணர்வானது தன்னை செயல்களின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கிறது. சூப்பர் கான்சியன் நிலையில் ஒளியே பிரதானமாக இருப்பதால் உள்ளுணர்வு தன்னை தன்னுடைய உண்மை நிலையில் ஒளியோடு ஒன்றிணைந்த நிலையில் வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி இந்த மனமும் பகுத்தறிவும் இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையே செயல்படுகின்றன. மனமும் பகுத்தறிவும் இந்த சப்கான்சியன் நிலைக்கும் சூப்பர் கான்சியன் நிலைக்கும் இடையில் செயல்படுகின்றன. மனதின் சுய விழிப்பு திறனை பயன்படுத்தி நாம் நம்முள்ளும் பிறருள்ளும் இறைமையின் ஒளி பொருந்திய அம்சத்தை உணர்ந்து அத்துடன் நம்மை இணைத்து கொள்ளும் நிலைக்கு உயரும் போது பகுத்தறிவு ஒளி பொருந்திய உள்ளுணர்வு மிக்க ஞானமாக மாற்றம் பெறுகிறது. This is the highest possible state of our knowledge when mind fulfills itself in the supramental. மனம் அதிமன பூரணமாக உயரும் நிலை என்பது நாம் எட்டக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான ஞான நிலை. புராதன காலத்து ரிஷிகள் வேதாந்திகள் அறிவித்த ஞான வழிமுறைகளை எடுத்து கூறும் பகவான் அவற்றையும் கடந்து அவற்றுக்கு அப்பால் உள்ள புதிய முறைகளையும் நாம் ஏற்க வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். தெய்வீக வாழ்வு என்பதை மட்டுமே நாம் இப்போது நம்முடைய இலக்காக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் வேதாந்தம் காட்டும் வழிமுறைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு நாம் புதியதோர் விரிவான அமைப்பை உருவாக்க வேண்டும். அதாவது நேற்றைய நாளின் விடியலை இன்றைய நாளின் இன்னும் பிரகாசமான புதியதோர் விடியல் பின்தொடர்வது போன்று பழைய ஒளியை புதிய ஒளியுடன் இணைக்க வேண்டும். பழைய அனுபவங்களை வலிமையான அடித்தளமாக வைத்துக்கொண்டு புதிய அனுபவங்களின் துணையோடு புதியதோர் தெய்வீக வாழ்வை உருவாக்க வேண்டும். இட் இஸ் வித் அ ஓல்டு ட்ரெஷர் அஸ் அவர் இனிஷியல் கேபிட்டல் ஆர் சோ மச் ஆஃப் இட் அஸ் வி கேன் ரெக்கவர் தட் வி ஷல் மோஸ்ட் அட்வான்டேஜியஸ்லி ப்ரொசீட் டு அக்யூமுலேட் த லார்ஜஸ்ட் கெயின்ஸ் இன் அவர் நியூ காமர்ஸ் வித் எவர் சேஞ்ச்லெஸ் அண்ட் எவர் சேஞ்சிங் இன்ஃபினிட் என்கிறார் பகவான். எப்போதும் மாறாத தன்மையுடைய ஆயினும் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்ற அனந்தமான பேரிறைமையோடு நாம் மேற்கொள்ளும் புதிய வணிகத்தில் பழைய வேதாந்த ஞானத்தை அடிப்படை மூலதனமாக கையிருப்பாக வைத்து கொண்டு மேலும் புதிய ஞான வழிமுறைகளை கையாண்டு வணிகத்தை விரிவுபடுத்தி அளவு கடந்த பெரும் பயன்களை பெற முடியும் என்கிறார் பகவான். பகவான் கூறியுள்ளபடி இனி வாழ்க்கையை புதிய முறையில் புதிய கோணத்தில் அணுகுவோம். வாழ்க்கை என்ற வணிகத்திற்கு இறைஞானம் என்ற அடிப்படை முதலீடு அவசியம். அந்த அடிப்படை முதலீடான ஞானமானது உலகியல் வாழ்க்கை சூழ்நிலைகளின் போது குறையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பின்னர் அடிப்படை ஞானமே போதும் என்று திருப்தியுற்று நின்றுவிடக்கூடாது. வியாபாரத்தில் போட்ட முதலை பன்மடங்காக விருத்தி செய்து பெரும்பயன் ஈட்டுவது போன்று நமது அடிப்படை ஞானத்தை புதிய வழிமுறைகளை கையாண்டு பன்மடங்காக விருத்தி செய்து அனந்தமான பேரிறைமையோடு நாளும் நம்மை இணைத்து கொண்டு பகவான் கூறியுள்ளபடி அபரிமிதமான அருட்செல்வங்களை பெற்று மேலும் முன்னேறுவோம்.